மூன்றாவது வடிவாக பேர்திற்கு அரும்பினி தாமியவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஒருதல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே அப்படின்ட்டு இந்த இரண்டாவது பாடல் நீலவேசி பாடல் சொல்லப்படுகிறது இந்த பாடல் விளக்கமாக பேர்திற்கு என்பது அகற்றுவதற்கு அரும்பினி தாமிவை அப்பினி அரிய நோக்கி என்பவைதாம் இவை அத்தகைய துன்பத்தை உரிய போக்குவதற்கு உரிய திரு மருந்து இவை போக்குவதற்குரிய மூன்று யோக மருந்துகள் இவையாகும் ஓர்தல் நல்லறிவு தெளிவோடு தெளிவு நற்காட்சியோடு ஒழுக்கம் நன்னடத்தை இவை உண்டார் இவை என்ற இவை 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 என்ற இந்த மருந்துகளை பேர்த்து ஏற்றுக்கொண்டவர் பிறவித் துன்பங்கள் நீங்கி பிணையில் பிறவித் துன்பங்கள் நீங்கி பிறவார் இனி தன்மை அடைந்து பெரிது இன்பமுற்றே உயர்ந்த இன்பத்தை அடைவார் என்று சொல்கிறார் அப்போ இந்த மூன்று நோய்களும் எப்படி நல்ல தீரும் எப்படி தீரும் என்று சொல்கிறாரு போக்குவரத்து அரிய நோய்களான இவை பிறவித் துன்பங்கள் ஆகும் துன்பத்தை அகற்றுவதற்கு உரிய மூன்று யோக மருந்துகள் இருக்கின்றன என்று கூறுகிறார் நீலகேசி பாடலில் அவை என்ன எப்படி போகுமா நல்லறிவினாலும் நல்ல காட்சினாலும் நல்ல நடத்தினாலும் என்ற அந்த மூன்று மருந்துகளை ஏற்றுக்கொண்டவர் பிறவி துன்பங்கள் நீங்கி அடைந்து உயர்ந்து இன்பத்தை அடைவார் என்று பாட சொல்லப்படும் அப்போ அந்த மனதிற்குள் ஏகப்பட்ட அகத்திற்குள் ம மனதிற்குள் உடம்பிற்குள் ஏகப்பட்ட நோய்கள் வந்து சென்று இருக்கின்றது ஒன்று வெளிப்படையாக இருக்கின்ற நோய் ஒன்று வெளிப்படையாக இருக்கின்ற பொன் அது ஆறு மருந்து போட்டால் ஆறும் அல்லது ஆறாமல் இருக்கலாம் அல்லது இன்னொன்று இன்னொரு புண்ணு என்ன புண்ணு அப்படின்னா மருந்தினால் நீங்கும் ஒரு வகை அந்த இரண்டாவது தன்மை மருந்து போட்டால் நீங்கக்கூடியது மூன்றாவது தன்மை அந்த புண் ஆறியது போல் இருக்குமா ஆனால் உள்ளே ரணம் வைத்து சீ வைத்து உடம்பையே அரித்து கொண்டிருக்கின்ற நோயாம் இப்படி மூன்று வகை நோய் வந்தால் அது இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறார் இந்த திரும்பத்தை அகற்றுவதற்கு உரிய மூன்று யோக மருந்துகள் அந்த நீலகேசி பாட சொல்லுது அவர் எதது நல்லறிவு நல்ல காட்சி நல்ல நடத்தை ஆகிய இந்த மூன்று மருந்துகளை ஏற்றுக்கொண்டவர் பிறவி துன்பங்களில் நீங்கி அடைந்து உயர்ந்த இன்பத்தை அடைவார் என்று சொல்றார் அந்த மூன்று வகை நோய்களும் அகற்றுவதற்கு அரிய பிறவித் துன்பங்களாகும் இவற்றை திருக்கும் மருந்துகளாய் மூன்று விளங்குகின்றன ஒன்று நல்லறிவு கண்ணுக்கு இனிமையான காட்சி நல்ல ஒழுக்கம் என்பவை அம்மருந்துகளாகும் இவற்றை கடைப்பிடிப்பவர்கள் பிரவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரி இன்பத்தை அடைவர் என்று நீலகசி பாடல் வழியாக சொல்லப்படுகிறது ஆக அந்த மனதிற்குள் கண்டிப்பாக மனதிற்குள் இயகப்பட்ட மன உளைச்சல்கள் மனக்குமுறல்கள் எல்லாமே இருக்கின்றது இருந்தால் மனதிற்குள்ளே நல்ல எண்ணங்களும் நல்ல காட்சிகளும் நல்ல நடத்தைகளும் நல்ல காட்சிகளையும் இருந்தாலேயும் அது எந்த துன்பமும் வராது என்று கூறார் நம்மளும் அதே போல் நல்லதே நினைப்போம் நோய் வராமல் காப்போம் என்று நாம் மனதிற்குள் நினைப்போம் அடுத்த இந்த நூல்விலே பாருங்கள் நீலகேசி ஐந்துருங்கு காப்பியங்கள் ஒன்று இந்நூல் சமண கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளங்குகிறது சமண காப்பிகள் என்பது எவ்வித நோய் எவ்வித உயிர்களையும் கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சமண காப்பியங்கள் அடிப்படையில் விளக்குறது கடல் வாழ்த்து நீங்களாக பத்து சறுக்குகளை கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தேவையில்லை நீலகேசி காப்பியத்தின் தருவுரை சருக்கத்திலிருந்து இரண்டு பாடல் மட்டும் இங்கே தரப்பட்டுள்ளன அப்படின்ட்டு இந்த நீலகேசி பாடல் ரெண்டே ரெண்டு பாடல்தான் கொடுத்துருக்காங்க ஐந்திரங்காப்பிய ஒன்று இருந்தால் ஐம்பெருங்காப்பியம் இருக்கும் இந்த ஐம்பெருங்காப்பியம் காப்பியும் இருக்க தெரியும் சிலப்பதியாரம் மணிமேகலை சிவருந்தாவணி வளையாவதி கொண்டலகேசி இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் இது ஐந்திரங்காப்பியங்களில் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூளாமணி நீலகேசி இந்த ஐந்தாவது காவ் ஐந்திரங்காப்பிகங்கள் தான் நமக்கு இரண்டு பாடல் சொல்லப்படுகிறது இந்த இரண்டாவது பாடல் மனப்பாட பாடல் நல்லா படித்து எழுதி அனுப்புங்க அடுத்து இந்த பாருங்கள் மதிப்பு சரியான விடை உடல் நலம் இன்னும் டேஸ் இல்லாமல் வாழ்த வேண்டும் பிடி இல்லாமல் வாழ வேண்டும் நீலகேசிக்கு நோயின் வகை மூன்று இவையுண்டோர் இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்ததில் கிடைப்பது இவை ப்ளஸ் உண்டார் அடுத்து தாம் ப்ளஸ் இனி என்பது சேர்த்தில் கிடைக்கும் சொல் தாமினி இந்த நான்கு நான்கு சூஸ் நான்கு சரியான விடை ஆடு இரண்டு குருவினா இந்த இரண்டு குருவினாவும் நான் எழுதி அனுப்பியுள்ளேன் சரியான விடையும் எழுதி அனுப்பியுள்ளேன் இது நன்கு படித்து இது மனப்படப்பாட்டு அடுத்ததூசு அந்த குருவை நல்லா படித்து குறிப்பெல்லாம் எழுதி அனுப்பிடுங்க நன்றி